ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் தமிழ் நண்பன் சேனல், நான் உங்கள் செல்வம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, சீலிங் மிஷின். இதை வச்சு எப்படி வந்து பேக்கிங் பண்ணுறது, எப்படி பேக்கிங் பண்ணணும், அது அட்டையில் எப்படி பின் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை வச்சு தான் பேக்கிங் பண்ண போகிறோம். இந்த கவர் பார்த்தீங்கன்னா 5x சைஸில் இருக்குது. 5x, இது ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 240-230 அந்த ரேஞ்சில் இருக்கும். 240-230 அந்த ரேஞ்சில் இருக்கும். வாங்க எப்படி பேக்கிங் பண்ணலாம் பார்க்கலாம். பாருங்க, பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா பிரியாணினாவே எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், எல்லாம் பிரியாணி சாப்பிட்றது. இன்றைக்கி அந்த பிரியாணி மசாலா எப்படி பேக்கிங் பண்ணுறது, இந்த பிரியாணி இலையெல்லாம் எப்படி அந்த அளவு போடணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பேக்கிங் பண்ணலான்னு போகலாம். பாருங்க, இவ்வளோ இப்படி பட்டை இந்த அளவு போட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோம்பு. இது வந்து பேக்கிங்லேயே ஒரு கிலோ பேக்கிங்கில் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஒரு செகண்ட் குவாலிட்டி மாதிரி நினைக்கிறேன். இந்த மாதிரியான குவாலிட்டி இருந்தாலே போதும் அட்டை பேக்கிங்க்கு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இவ்வளோ அளவு, ஏன்னா நம்ம 5 rupees தானே தரோம், 5 rupees. 5 rupees என்ன அளவோ அது. கசகசா சும்மா கொஞ்சம். இது வந்து ரோஜாப்பூ இதழ், இதில் வந்து கொஞ்சம் எல்லாம் போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா கிராம்பு, ஒரு 2 கிராம்பு போட்டால் போதும். ஏன்னா அதிகமாக போட்டிங்கனாலும் அது ஒரு மாதிரி ஆகிடும். இது வந்து இது வரும் மராட்டி மொக்கு. சும்மா ஒரு சின்ன சின்னதாக இருந்தால் ஒரு 2-3 போட்டுக்குங்க. இன்கிரீடியன்ஸ்லாம் இது வந்து 5 rupees விலைக்குங்க. 5 rupees இந்த பிரியாணியோட இது. ஒரே ஒரு இந்த பூ மட்டும் சேர்த்துக்கலாம், ஸ்டார் பூ. வாங்க இதை எப்படி சீலிங் மிஷினில் சீல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதாங்க பேக்கிங் மிஷினு, சீலிங் மிஷினு. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 inch சொல்லுவாங்க, 8 inch சைஸ் வரைக்கும் இது வந்து சீலிங் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டோட அளவு, ஹீட்டோட இது பார்த்தீங்கன்னா 1/2 தான் வைக்கணும். ஏன்னா இது நார்மல் கவரு, நார்மல் கவர் வந்து கொஞ்சம் அதிகமாக போனாலும் அப்படியே கிழிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அதனால் வந்து 1/2 வச்சுக்கலாம். இது 1/2 வச்சிங்கன்னா தான் ஹீட்டோட அளவு மீடியமாக இருக்கும், பேக்கிங்கும் ஆகும். இது வந்து அதை சீல் பண்ணும் போது எரியக்கூடிய லைட்டு. நம்ம சீல் ஆயிடுச்சுன்னா இந்த பசர் சவுண்டு நிற்கும். நிற்கும் போது பசர் சவுண்டு அடிக்கிற வரைக்கும் இந்த லைட் எரியும். இங்கே பாருங்கள், இப்போ செக் பண்ணி காட்டுறேன். அது எரிஞ்சது ஆஃப் ஆயிடுச்சுன்னா பேக்கிங் பேக்கிங் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். வாங்க இப்போ எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இதை வந்து எப்படி சீலிங் மிஷினை வச்சு பேக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து கொஞ்சம் எவ்வளோ தூரம் நம்ம கேப் போடணுமோ அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அழுத்தும் பொழுது பேக்கிங் ஆயிடுச்சு. இப்படி தான் பேக்கிங் பண்ணணும். இப்போ வந்து பிரியாணி இலை எப்படி அதில் இன்செர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி இலை வச்சுக்கலாம். ஓகே, இது அப்படியே சீல் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கிங் ஆயிடுச்சு. இதே போல் ஒரு 10 பேக்கிங் அடிச்சுக்குவோம். எப்படி அட்டையில் பின் பண்ணுறதுன்னு கூட உங்களுக்கு சொல்லிடுறேன். பாருங்க பேக்கிங் அடித்தாச்சு, 10 பேக்கிங் அடிச்சிருக்கு. ஒரு அட்டைக்கு தேவையான பேக்கிங் உங்களுக்கு தெரியறதுக்காக அடிச்சிருக்கு. வாங்க எப்படி
அட்டையில் பின் அடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுதாங்க அட்டை. இந்த அட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெரிய சைஸாக இருக்கும், பிரியாணி அட்டை மாதிரி சைஸு. இந்த 5x6 இந்த பேப்பருக்கு தகுந்த மாதிரி இந்த அட்டையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த அட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஷூ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 ரூபா தான் அந்த அட்டை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த அட்டை வந்து பார்த்தீங்கன்னா 4x4 சைஸ் கட் பண்ணுறது. அந்த சைஸுக்கு அட்டை பார்த்தீங்கன்னா 12 அட்டை வரும், ஒரு அட்டைக்கு வந்து 12 அட்டை வரும். இது கம்மியாக தான் வரும். ஸோ இதில் வந்து பிரியாணி அட்டையில் கொஞ்சம் பைசா கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிக்காது, மொத்தமாக பண்ணும் பொழுது நீங்கள் ரேட்டு கம்மியாகும், ரேட்டுக்கு அட்டைக்கா ரேட்டு கம்மியாகும் பொழுது இது வந்து உங்களுக்கு பெரிய எக்ஸ்பென்சிவாக இருக்காது. அப்படி வந்து சிறுசாக பண்ணுறவங்க சின்னசாக பண்ணுறவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நீங்கள் நான் சொன்ன மாதிரி துணி கடையில் அட்டை வாங்கி நீங்கள் அதை கட் பண்ணி கூட இதுக்காக யூஸ் பண்ணுவேன். அதுக்கு வந்து நீங்கள் அந்த அட்டை நீங்கள் அந்த 4x4 சைஸுக்கு 5 ரூபா பேக்கிங்கு, சின்ன பேக்கிங்க்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்டைகளை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த துணி கடை பேக்கிங் அந்த அட்டையை வந்து நீங்கள் இந்த பிரியாணி அலை அட்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எப்படி வந்து நாங்கள் பின்னடிக்கணுங்கிறத காட்டிடுறேன். ஸ்டார்ட் பண்ணுறேன் பேக்கிங்கு, சாரி பின் பண்ணுறது. அதுங்க இந்த இது வந்து இங்கே எட்ஜில் இருக்கணும் கரெக்டாக. ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ பேக்கிங் பின் பண்ணுறதுக்கு. இன்னொன்று ஒன்று அடிச்சுக்கணும், ஏன்னு கேட்டால் அப்போ தான் எந்த சைடு இருந்தாலும் பேக்கிங் வந்து ஒன்றும் ஆகாது, விழுகாது, நல்லாயிருக்கும். லாஸ்ட் ஒன் அவ்வளோதாங்க. பேக்கிங் இப்படி தான் பண்ணணும். பேக்கிங் பண்ணியாச்சு, இப்படி தான் பேக்கிங் பண்ணணும். 10 பேக்கிங்கு. இது வந்து 5 ரூபா பேக்கிங்கு. நீங்கள் வேணும்னா 10 ரூபா பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் எச்சா வைக்கிற மாதிரி இருக்கும். பட்டையா பட்டை கொஞ்சம் எச்சா வைக்கிற மாதிரி இருக்கும், பட்டை கிராம்பு கொஞ்சம் 2 வச்சமா அதில் கொஞ்சம் 4 வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மரட்டி மொக்கு, மரட்டி மொக்கு இன்னும் ஒரு 2 இது சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார் மொக்கு, அண்ணாச்சிப்பூ, அண்ணாச்சிப்பூ வந்து பார்த்திங்கன்னா 2 வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒன்று போட்டிருக்கேன், அதில் 2 வைக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. போடுறதுல இன்னும் கொஞ்சம் எச்சா போட்டால் வேலை முடிஞ்சுது. இது வந்து 5 ரூபா பேக்கிங். இந்த இடம் என்ன கேப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் லேபிள் ஓட்டுறது. லேபிள் வேணும்னா அந்த இடத்துல நீங்கள் லேபிள் ஒட்டிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சீல் கட்டை வச்சுருந்தீங்கன்னா கூட சீல் பண்ணிக்கலாம். இல்லை என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பண்ணுற நிறையா செலவு பண்ணி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல ப்ரிண்டிங் ஒட்டியே. இப்போ இந்த மாதிரி அட்டை நான் நீங்கள் பெருசாக காட்டினா இல்லைங்களா, போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அட்டை எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டியிருப்பேன். அந்த அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மிஷினில் கொடுத்தோம் அப்படின்னா, ப்ரெஸ்ஸில் கொடுத்தீங்கன்னா அவங்களே ப்ரிண்ட் ஓட்டி கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல ப்ரிண்ட் ஓட்டி இதே சைஸ் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் பின்னு மட்டும் அடித்தா ஓகே, ஆல்ரெடி அங்கே வந்து ப்ரிண்டிங் அப்படியே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு லேபிள் வச்சு அடிச்சிக்கலாம். லேபிள்னா அப்பா மாதிரி லேபிள் இருக்குது, லேபிள் வச்சு பின் பண்ணி காட்டுறோம் பாருங்கள்.
பாருங்கள் லேபிள் ஒட்டியாச்சு. லேபிள் ஒட்டி இப்படி தான் வந்து ஒரு அட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்படி தான் நான் வந்து லேபிள் அடித்து வச்சுருக்கேன். காமதேனு மசாலா ஊர் பேர் மட்டும் போட்டேன், அட்ரஸ்லாம் எதுவும் இல்லை. வேணும்னா என் நேமு நம்பர் கொடுத்துக்கலாம். சப்போஸ் எதாவது தேவைன்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால் எல்லாமே கொடுத்தாச்சு. இது வந்து நான் 2 ரூபா அட்டையும் இருக்குது, 5 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி இருக்குது. 2 ரூபா அட்டைங்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சோடா உப்பு, வெந்தயம், கடுகு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் போடுவாங்க. கிராம சைடில் இன்னமும் அப்படிலாம் இருக்காங்க. டவுன் ஏரியாவில் இன்னும் 2 ரூபாய்க்கு கருவேப்பில் கொடுங்க, இன்னும் அந்த மாதிரிலாம் வாங்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த கடுகுலாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தரது தான். அது கிலோவே பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபா 70 ரூபா ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ரூபா. அது என்ன ஒரு எல்லாமே கலந்து நம்ம கடலை பருப்பு உளுந்த பருப்பு எல்லாம் கலந்து அதில் போடுவோம். ஸோ அதெல்லாமே கலந்து போடுறதுனால ஒரு 2 ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுவோம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரிலாம் அது பண்ணலாம், தப்பு இல்லை. அது 2 ரூபா ஆகிட்டோம். 5 ரூபாய்க்கு போடுறது மிளகு சீரகம், பட்டை சோம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 5 ரூபாயில் வரும். இதுவும் 5 ரூபா தான். 10 ரூபாய்க்கு பண்ணணும்னா இந்த கொஞ்சம் சேர்த்து பண்ணால் வேலை கொஞ்சம் போச்சு. 5 ரூபா அட்டை தான் இது, பார்த்துக்கோங்க. இப்படி தான் ஒரு அட்டை க்ரியேட் பண்ணணும். இது எப்படி சேல்ஸ் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணால் எவ்வளோ இதில் கிடைக்கும், என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக இப்போ இன்னொரு அடுத்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாகவே போடுறேன். இந்த வீடியோக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நான் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால இன்னும் சரியாக பண்ண முடியல. இப்போ அதனால் அதே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நான் இப்போ இந்த வீடியோ பண்ணணுங்கிறத சொல்லணும். சரி, எல்லாம் கொஞ்சம் டைம் கிடச்சதுனால எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் போடுற டைம் கிடச்சிது. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாகவே நான் பண்ணித்தரேன். கண்டிப்பாக இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன், எப்படி பேக்கிங் பண்ணணும், எது என்னென்ன அளவு போடணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருந்துச்சா? நான் எப்படி அட்டை பேக்கிங் எப்படி பண்ணணுங்கிறது பண்ணி காட்டிட்டேன். ஸோ இது வந்து இதை யூஸ் பண்ணி நீங்களும் பண்ணுங்கள். இந்த அட்டை பார்த்தீங்கன்னா 35 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவோம். கடைக்கு பார்த்தீங்கன்னா போடுற ரேட்டு 35 ரூபா. நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா 6 ரூபா கிடைக்கும் ஒரு அட்டைக்கு. 100 அட்டை நீங்கள் சேல்ஸ் பண்ணாலும் நீங்கள் என்ன ஒரு நாளைக்கு இந்த அட்டை மட்டுமா சேல்ஸ் பண்ண போகிறீங்க? மிளகு சீரகம் இருக்குது, கடுகு இருக்குது, பட்டை சோம்பு இருக்குது, எல்லாமே இருக்குது, நிறைய இருக்குது, வெந்தயம் இருக்குது, கடலை பருப்பு இருக்குது, அனைத்தும் இருக்குது. எல்லாமே நீங்கள் கொண்டு போகும்பொழுது அதில் ஒரு 6 அட்டை சேல்ஸ் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு 100 அட்டை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாளைக்கு 100 அட்டை சேல்ஸ் பண்ணாலும் 500 ரூபா ஆச்சு. 500 ரூபா 600 ரூபா தாராளமாக சம்பாதிக்கலாம் இந்த தொழிலில். ஒரு பேக்கிங்க்கு நம்ம கடைக்கு 3000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 3000 ரூபாய்க்கு நமக்கு 60 பைசா கிடைக்கிது. ஒரு அட்டைக்கு நமக்கு 6 ரூபாய் கிடைக்கிது. ஸோ அப்போ ஈஸியாக நீங்கள் அந்த தொழிலில் பண்ணலாம். என்ன மாதிரி நிறையா பசங்க வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது போல் நிறையா பேர் பண்ணுங்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு 100 பேர் இந்த வீடியோஸை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோஸை நான் பண்ணிகிட்ருக்கேன். இதை பற்றி நிறைய பேர் தெரியாமல் சரி இதெல்லாம் என்ன பெருசாக கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. சிறு தொழில் தாங்க வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு வந்து கை கொடுத்துட்ருக்கு. ஏன்னா அந்த கொரோனா காலகட்டத்தில் யாருமே வேலைக்கு போகாமல் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இருக்கிற காலத்தில் இந்த தொழில் நல்லா போய்கிட்டு தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் சாப்பிட்டே தான் ஆகணும். இது வந்து பிரியாணி மசாலா, பட் ஆனால் இருந்தாலும் வந்து மிளகு சீரகம், மிளகு சீரகம்லாம் யாரும் ரசம் சாப்பிட மாட்டீங்க. கடுகுலாம் யாரும் குழம்பு வைக்க மாட்டாங்க. கடுகெல்லாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தலைச்சு சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லா பொருளையும் நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிற டெய்லி தேவைகள் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தொழில் வந்து உங்களுக்கு என்றைக்குமே கை கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு நல்ல இடத்துல இந்த வீடியோஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.